பீர்க்கங்கா கொடியில் இப்போ காராமணி செடியும் வளர்ந்துருக்கு. அதனுடைய முதல் காய்ப்பாருங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு வந்திருக்கு. இது நல்லா முத்தின பின்னால் உங்களுக்கு நான் ஒரு குழம்பு வச்சு காக்கேன். பீர்க்கங்காய் படர விடுறதுக்காக தான் இந்த கொடி இதெல்லாம் நாங்கள் செட் பண்ணோம். பட் அதில் அவரைக்காவும் காராமணியும் விதைச்சி கீழே போட்டிருந்ததுனால அதுவும் அந்த கொடியில் படர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போது இந்த காராமணி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரம் வளரும், நல்ல பெரிய பெரிய இலையாக வரும். ஸோ காராமணி மட்டும் போடுறதா இருந்தால் அந்த கொடி நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் எல்லாம் சேர்ந்து வளரும். பட் காராமணி வந்து கொஞ்சம் நிறைய வளர்கிறதுனால அதுக்குன்னு தனியாக கொடி வச்சுக்கிறது நல்லது. ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து நிறைய பூச்சி இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ அந்த 3G சொன்ன மாதிரி ஜிஞ்சர், கார்லிக், அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணி கலந்து வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தெளிச்சிங்கன்னா இந்த பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கும். எப்போவுமே இந்த கிச்சன் ஸ்கேல் யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ வீக்லி வந்து இப்போ ஒரு 150 கிராம் கிட்ட காராமணி வந்து வருது. என்ன 150 கிராம் வந்து போட்டால் ஒரு ரெண்டு பேர் ஒரு வேலைக்கு சாப்பிட்றதுக்குனா கூட ஆச்சு இல்லை. மற்றபடி இது வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளே கொஞ்சம் மெனக்கட்டாக வீட்லேயே நம்ம பறித்து செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து குப்பை மேனி செடி. இது வந்து தோலுக்கு ரொம்ப நல்லது. இதை வச்சு இப்போ அம்மா வந்து ஒரு சோப் செய்ய போகிறாங்க. இதை பற்றி இன்னும் நிறைய குறிப்புகள்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன். குப்பை மேனி வந்து பிளட்டில் இருக்க டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய பவர் இருக்கிறதுனால இதை நம்ம டீ குடிக்கும் பொழுது இந்த குப்பை மேனி லீவ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பருப்பு கடையும் போது கீரையாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆர் நீங்கள் ரசம் வைக்கும் போது கூட இந்த குப்பை மேனி லீவ்ஸை சேர்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து குப்பை மேனி நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மீனை வந்து இந்த ஸ்கின்ல இருக்கிற செரங்கு, சோரியாசிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குப்பை மீனி லீவ்ஸை வந்து நீங்கள் பறித்து நல்லா காய வச்சு கூட கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடராக்கி கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரியோ இல்லை பாடியில் எங்கெங்கே அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு தீர்வு இருக்குது. இதில் சொல்லியிருக்க சோப்பு, டீ, ரசம் இதெல்லாம் வந்து அடுத்து வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்குலாம் நான் செஞ்சு காட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மவுத்ஃபீலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.